என்னம்மா வெயில் அடிக்குது, ஏசியை போடுங்கப்பா. ஐயோ இது வேற ஆன் ஆக மாட்டேங்குது. ஏன்பா இதுக்கு பேட்டரி செல்லை மாத்தி போடுங்களேன்ப்பா. ஒழுங்கா கேளு, பேட்டரி வேணுமா செல்லு வேணுமா? பேட்டரி செல், பேட்டரி செல். நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, பேட்டரி செல் இது ரெண்டும் வேற வேறையா இல்ல ரெண்டும் ஒண்ணுதானா? இந்த செல்ல என்னென்ன வகைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம தினமும் யூஸ் பண்ற எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ் இருக்கு. இந்த செல்ஸ் ரெண்டு டைப்ஸ்ல இருக்கும். ஒன்னு பிரைமரி செல், அதாவது முதன்மை மின்கலன். ரெண்டாவது செகண்டரி செல், அதாவது துணை மின்கலன். முதல்ல பிரைமரி செல்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த பிரைமரி செல்லை ட்ரை செல், அதாவது உலர் மின்கலன் சொல்லலாம். நம்ம வீட்டில் இருக்க டிவி ரிமோட், ஏசி ரிமோட், டார்ச் லைட், இது எல்லாத்துலேயுமே இந்த பிரைமரி செல் தான் இருக்கும். இதில் நடக்கிற ரியாக்ஷன் இர்ரிவர்சிபிள், அதாவது இதை நம்ம ஒரு தடவை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், திருப்பி ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. செகண்டரி செல்ஸ் நம்ம வீட்டில் இருக்க கார்ல, அப்புறம் ஜென்ரேட்டர்ஸ்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன், கேமரா, கம்ப்யூட்டர்ஸ், எமர்ஜென்சி லைட்ஸ், இது எல்லாத்துலேயும் கூட செகண்டரி செல் தான் இருக்கும். இப்போது நம்ம ஃபோன்லேயோ இல்லை கேமராலேயோ சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், தூக்கி போட மாட்டோம்ல, அதை திருப்பி சார்ஜ் ஏற்றி யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்ன, இதில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் ரிவர்சிபிள், அதாவது இந்த செல்ஸ் ரீசார்ஜபிள்னு அர்த்தம். சரி, ஒரு பிரைமரி செல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு சிம்பிள் ட்ரை செல்லை வச்சு பார்ப்போம். 1887ல ஏ சகிசோ அப்படின்றவர் தான் இந்த ட்ரை செல்லை முத முதல்ல கண்டுபிடிச்சாரு. இந்த ட்ரை செல்குள்ள ஒரு ஜிங்க் வெசல் இருக்கும். அதுல அமோனியம் குளோரைடையும் ஜிங்க் குளோரைடையும் சாடஸ்ட், அதாவது மரத்தூள் கூட சேர்த்து ஒரு சாச்சுரேட்டட் பேஸ்டா வச்சிருப்பாங்க. என்னதான் இதை நம்ம ட்ரை செல்லுன்னு சொன்னாலும் இந்த பேஸ்ட் மாய்ஸ்டா தான் இருக்கும். இந்த வெசல் தான் ஆனோட் இல்லைனா நெகட்டிவ் எலக்ட்ரோட், அதாவது எதிர் மின்வாயா ஆக்ட் ஆகுது. அண்ட் இந்த வெசல்குள்ள இருக்க அமோனியம் குளோரைடு இங்க எலக்ட்ரோலைட், அதாவது மின் பகுலியா ஆக்ட் ஆகுது. எலக்ட்ரோலைட்னா என்ன, ஒரு காம்பவுண்ட் சொல்யூஷன்ல அயான்ஸா மாறி கரண்ட்டை கடத்தக்கூடிய தன்மையுடையது தான் இந்த எலக்ட்ரோலைட். இப்போ இந்த அமோனியம் குளோரைட் சொல்யூஷன்ல டிசால்வ் ஆச்சுன்னா அமோனியம் அயான்ஸாவும் குளோரைட் அயான்ஸாவும் பிரியும். ஜிங்க் வெசல்குள்ள இருக்க இந்த பேஸ்டை ஈரப்பதத்தோட பார்த்துக்கிறது தான் இந்த ஜிங்க் குளோரைடோட வேலை. இந்த மாதிரி அட்மாஸ்பியர்ல இருக்க ஈரப்பதத்தெல்லாம் இழுத்துக்கிற தன்மைக்கு பேர் தான் ஹைக்ரோஸ்கோபிக் பிஹேவியர், அதாவது நீர் உறிஞ்சும் திறன். அடுத்ததா இந்த வெசலுக்கு நடுவில் ஒரு கிராஸ் கேப்னால மூடப்பட்ட ஒரு கார்பன் ராட் இருக்கு. ஜிங்க் வெசல் எப்படி ஆனோடா ஆக்ட் ஆகுதோ அதே மாதிரி இந்த கார்பன் ராட் கேத்தோடா, அதாவது பாசிட்டிவ் எலக்ட்ரோடா ஆக்ட் ஆகுது. இந்த ராடை சுற்றி சார்கோல் அண்ட் மேக்னீஸ் டைஆக்சைட்னால ஆன ஒரு மிக்சரை மஸ்லின் கிளாத்ல வச்சிருப்பாங்க. இங்க மேக்னீஸ் டைஆக்சைட் ஒரு டீபோலரைசரா ஆக்ட் ஆகுது. டீபோலரைசர்னா என்னன்னா, இந்த ரியாக்ஷன் நடக்கும் போது ஃபார்ம் ஆகிற ஹைட்ரஜன் கேஸ் பபிள்ஸை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த டீபோலரைசர் யூஸ் ஆகுது. இப்போ மேக்னீஸ் டைஆக்சைட் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்படின்னா என்னன்னா, ஆக்சிடேஷன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதை தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். இப்போ புரியுதா ஏன் மேக்னீஸ் டைஆக்சைடை இங்கே டீபோலரைசராக யூஸ் பண்ணுறாங்கன்னு? இப்போது இந்த ஜிங்க் வெசில பிச் இல்லைனா ஷெலாக் அப்படின்ற ஒரு ரெசினை வச்சு சீல் பண்ணி இருப்பாங்க. ஆனால் இந்த சீலில் சின்னதாக ஒரு ஹோல் இருக்கும். எதுக்குன்னா, செல்குள்ள ரியாக்ஷன் நடக்கும்போது ஃபார்ம் ஆகிற கேஸ்லாம் இந்த ஹோல் வழியாக எஸ்கேப் ஆகிறதுக்கு தான். இப்படி தான் ஒரு ட்ரை செல் இருக்கும். இப்போ இந்த செல்லோட ஒரு சைடில் பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும், இன்னொரு சைடில் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். இது வழியாக தான் எலக்ட்ரிசிட்டி 1.5 volts EMF-ல ஃப்ளோ ஆகும். இது வரைக்கும் நம்ம பிரைமரி செல்லுக்கும் செகண்டரி செல்லுக்கும் உள்ள வித்தியாசம்லாம் என்னென்னு பார்த்தோம். இப்போ நான் ஒரு க்வெஸ்சன் தரேன், அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? கரெக்டான ஆன்சர் என்னன்னா பி. ஏன்னா செகண்டரி செல்ஸை தான் நம்மளால ரீசார்ஜ் பண்ண முடியும், பிரைமரி செல்ஸை ரீசார்ஜ் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு பிரைமரி செல்னா என்ன, செகண்டரி செல்னா என்னன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நான் ஸ்டார்டிங்கில் கேட்டேன்னே செல்ஸுக்கும் பேட்ரிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பேட்ரிஸ்னால் மல்டிபிள் செல்ஸை ஒரு சர்க்கியூட்டில் சேர்க்கும் போது ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்கும். இந்த கலெக்ஷன் ஆஃப் செல்ஸுக்கு பேர் தான் பேட்ரி. நம்ம காரில் பைக்கில் இந்த பேட்ரிஸ் தான் இருக்குது. இதை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.